இந்த ஆசுரா இதை பற்றி ரேடியோவில் பயான்கள் போகுது. இப்போ இதில் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, என்ன என்ன நடப்பாங்களோ தெரியல, ஆனால் உரிமையில் வகையில் சொல்லணும், ரசூலுல்லா வந்து ஆசுரான ரொம்ப பிடிச்சாங்க தானே முகர்றமில்ல, அப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து சஹாபா சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, இது யஹூதிகள் நசாராக்கள் கண்ணியப்படுத்துகிற நாள். அப்போ ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாம் இருந்தால் ஒன்பதையும் பிடிப்போம், ஒன்பதையும் பிடிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லா மௌத்தாக போய்த்தாங்க. இதானே சப்ஜெக்ட்டு. அப்போ ஆஷுரா எப்போ பிடிக்கணும், ஒன்பது பத்து. ஆனால் முஸ்னத் அஹமதில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, சூமு யோம ஆஷுராவா ஹாலி புஃபிகள் யகுது சூமு கபலகோ யோமன் அவ்வளவு யோமா. நீங்கள் ஆஷுராவுடைய நோம்பை பிடித்துக் கொள்ளுங்கள், யகுதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள், அதுக்கு முந்தியோ பிந்தியோ ஒரு நாள் குடிங்க. அப்போ ஒன்பது பத்தையும் பிடிக்கலாம், பத்து பதினொன்னே பிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான முஸ்லீமில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த ஹதீஸில் ரசூலுல்லா வந்து ஒன்பதை மட்டும்தான் சொல்கிறாங்க, ஆனால் இங்கே ஒன்பதை பத்தையும் சொல்கிறாங்க. இங்கே ஒன்பது பத்து இல்லாட்டி பத்து பதினொன்று இப்படி வந்ததுன்னு சொன்னால் இப்போ நாம் என்ன செய்யுது? இந்த ஹதீஸை பார்த்தா முஹம்மது பின் அபி லைலான்னு சொல்லி ஒருவர் வாராரு. எதுக்கு? பத்து பதினொன்றுக்கு அவர் அந்த ஹதீஸ் கலையில் அவரை ரொம்ப விமர்சனம் செய்யப்பட்டோம். அதனால் அந்த ஹதீஸை நாம் என்ன செய்வோம், வந்து அந்த ஹதீஸை நாம் வைஃப் என்று தட்டுவோம். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா, இப்போ அந்த பின்னேரம் தான் ரசூலுல்லா கிட்ட வந்து சொல்கிறாங்க, வந்து இது யகூதிகள் நசாராக்கள் கண்ணியப்படுத்துகிறாங்க, பதினொன்றில் பிடிக்கிறதா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் பிடிப்போம்னு ரசூலுல்லா சொல்லிப்பாங்களே, அடுத்த வருஷம் தான் ஒன்பதை பிடிப்போம் தானே சொல்கிறாங்க. அப்போது நாம் யாருக்கு அந்நிய சமுதாயத்துக்கு மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் ரசூலுல்லா கிட்டேருந்து நேரடியான நசுன்னு வேணுங்க, நேரடியாக நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விஷயம். இது என்ன, ஷேக் பின் பாஸ் அவங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு இந்த அகமதில் உள்ள இந்த ஹதீதை பற்றிய விளக்கம் அல்லாஹ்வுல மனிதர்ன வகையில் அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் அகமது இமாமே சொல்கிறாங்க, நான் இந்த ஹதீஸை பதிஞ்சாலும் கூட நான் வந்து ஒன்பது பத்தையும் தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஆசுராண்டா ஒன்பது பத்து தான், பத்துன்ற தண்ணியை ஒன்று இல்லை, அது வழியினா பத்து பதினொன்றுன்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அந்த நிலையை அவர்கள் மாற்றிக்கொள்ளணும்.